உங்கள் ஸ்ரீவல் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சினிமா பொக்கிஷம். இந்த நிகழ்ச்சியில் தெரிந்த விஷயங்களையும் தெரியாத விஷயங்களுடைய தொகுப்பும் அடங்கியிருக்கும். போன வீடியோவில் நாம் முடிக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஒரு பிரபலமான டைரக்டருக்கும் கவியரசு கண்ணதாசனுக்கும் எப்போவுமே ஆகாது, ஆனால் அவரோட பெரும்பாலான படத்துக்கு கவியரசு கண்ணதாசன் பாட்டு தான் இருக்கும் அப்படின்னு முடிச்சிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் ஒரு பாட்டு அப்படின்னு எழுதினாங்கன்னா அது எப்படிலாம் உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பாட்டு எழுதும் போது அந்த இசையமைப்பாளர், அப்புறம் படத்தோட ப்ரொடியூசர், அப்படி இல்லைன்னா டைரக்டர், பாடலாசிரியர், கவிஞர்கள்னு எல்லாருமே கண்டிப்பாக இருப்பாங்க. அதை தவிர அப்பாரிதம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதாவது ஹார்மோனியம், டோலக்கு, கிட்டார் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு குரூப், மூணு பேர் சேர்ந்த ஒரு செக்ஷன் இருக்கும். சுச்சுவேஷன் சொல்லப்பட்ட உடனே மியூசிக் டைரக்டர் டியூன் போட்டுருவார். அதுக்கு தகுந்தாற் போல பாடலாசிரியர் வார்த்தைகளை போட்டு பாடல் எழுதுவார். கண்ணதாசன் பாட்டு எழுத மாட்டார், அவரோட அசிஸ்டன்ட் தான் அந்த வேலையை செய்வாங்க. அவர் வந்து லிரிக்ஸ் சொல்கிறதோட சரி, அந்த மியூசிக்கை ஹார்மோனிய பெட்டி வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் போடப்பட்ட டியூனுக்கு அந்த வார்த்தையெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து மியூசிக் டைரக்டர் பாடி காட்டுவார். படத்தோட அதிபரோ அல்லது டைரக்டரோ ஓகேன்னு சொன்ன அப்புறம்தான் கம்போசிங் போகும். இப்படி தான் அந்த நல்ல ஒரு பாடல் உருவாச்சு. ஆனால் இப்போ எல்லாமே மாறிப்போச்சு. அதை பற்றியெல்லாம் நம்ம வேற ஒரு விஷயத்தில், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் ஒரு தமிழ் படம், அந்த படத்தோட டைரக்டர் ஏசி திருலோகச்சந்தர், அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய படித்தவர், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், வீட்டோட எதிர்ப்பை எல்லாம் மீறி சினிமாவுக்கு வந்தவர். ஏன்னா அந்த காலகட்டத்தில் படித்தவங்கெல்லாம் சினிமாவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் அதை உடச்சி வந்த சில பேரில் இவரோ ஒருத்தர். இவருக்கும் கண்ணதாசனுக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் அவரோட பெரும்பாலான படங்களில் கண்ணதாசன் தான் பாடலாசிரியராக இருப்பார். கண்ணதாசன் பாடலாசிரியராக அமையிறதுக்கு ஒரு பெரிய நிர்பந்தமே என்னென்னா, அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே நிர்பந்தம் மட்டும்தான். கண்ணதாசன் அவர்கள் தான் பாடலாசிரியராக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால வேற வழி இல்லாமல் அவர் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் சினி பாத்தன்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை சொந்தமாகவே ஆரம்பித்து டைரக்ட் பண்ணார் டைரக்டர் திருலோகச்சந்தர். அதுக்கப்புறம் அவர் இடத்த எந்த படத்துக்குமே கண்ணதாசனை கூப்பிடவே இல்லை. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த படம் கண்ணதாசனுடைய அண்ணன் கண்ணப்ப செட்டியாரோட பையன் தயாரித்த படம். அது மட்டும் இல்லாமல் சிவாஜி கணேசன் நடித்த படமும் கூட. அதனால் கண்ணதாசன் தான் பாட்டு எழுதணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் வந்துச்சு. ஸோ எங்கள் மாமா, தெய்வமகன், எங்கிருந்தோ வந்தால், பாரத விலாஸ், அதே கண்கள், பத்ரகாளின்னு நிறைய படத்தை டைரக்ட் செஞ்சுருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பாட்டு இடம்பெற்ற படமும் அவன்தான் மனிதன் அப்படிங்கிற படத்துலேருந்து தான். ஏசி திருலோகச்சந்தருக்கு புக்கு படிக்கிற பழக்கம் ரொம்பவே அதிகம். எந்த அளவுக்குன்னா பாட்டு கம்போசிங்கில் கூட அந்த பாட்டுக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒரு புக்கை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பார். இதை பார்க்குற மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் புகழேந்தி அவர்கள். கண்ணதாசனுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒருத்தர். சுச்சுவேஷன் சொன்ன உடனே அழகா டியூன் போட்டார் எம்எஸ்வி அவர்கள். டியூன் அருமையாக இருந்தது. இப்போ ஒரு உயரமான ஆள் வந்து இந்த டியூன் வேணாம்னு சொல்ல போகிறாரு பாருங்க அப்படின்னு மூணு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ளே வந்தார் நம்ம டைரக்டர். வழக்கம் போல் புக்கை எடுத்துகிட்டு தான் வந்தார். எம்எஸ்வி அந்த பாட்டு பாட ஆரம்பித்தார். அடுத்து அந்த பாட்டை பாட ஆரம்பித்த அடுத்த செகண்டே டைரக்டர் நிமிந்து பார்த்து பாட்டு நல்லா இருக்குது, அது என்ன அன்பு நடமாடும் கலைக்கூடமே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு கவியரசு கண்ணதாசன் சொன்னார், அதாவது ஹீரோ சிவாஜி அவர் நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்காந்துருக்கும்போது ஹீரோயின் அவங்களோட ஆறுதலுக்காக பாடுறாங்க. அதாவது என்னென்னா, நீ நடக்க முடியலன்னா என்ன, நீயே ஒரு அன்பு நடமாடக்கூடிய கலைக்கூடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, பாட்டு நல்லாயிருக்கு, இதையே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு டைரக்டர் ஏசி திருலோகச்சந்தர். அதே படத்துலேயே இன்னொரு சூப்பரான பாட்டும் வரும். அது என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. இந்த பாட்டை கேட்டு பிரமிச்சு போனாராம் வாலி. காலில் விலங்கு இட்டோம், கடமை என்று அழைத்தோம், நான்கு திசைகளிலும் தினம் நாட்டியம் ஆடுகிறோம், காட்டு மனம் இருந்தால் கவலை வந்து கொண்டே இருக்கும், கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும், எங்கே இருந்து எப்படி வார்த்தையை எடுக்கிறாருன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக அமைப்பார் கவிஞர் கண்ணதாசன். அவரை பற்றின பாடல் வரிகளை நான் சொல்லணுமா என்ன? ஆனால் நம்மளால் இந்த இடத்துல ஒரு விஷயத்த உறுதியாக சொல்லிக்க முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். காலத்தால் அழியாத கச்சிதமான பாடல்களை தர முடிஞ்ச அவருக்கு அந்த சரஸ்வதியே துணையாக இருந்ததாக தான் சொல்லணும். இந்த பாட்டை கண்ணதாசன் சொல்ல ஒரு உதவியாக இருந்தவர் பஞ்ச அருணாச்சலம். ஏன்னா அவர் தான் எழுதினார். அவருடைய காம்பினேஷனில் உருவாகினது தான் இந்த அன்பு நடமாடும் கலைக்கூடமே அப்படிங்கிற பாட்டு. இவரோட தம்பி தான்
அவன்தான் மனிதன் படத்தோட தயாரிப்பாளர். அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் புகழேந்தி. டைரக்டர் தான் ஏசி திருலோகச்சந்திரன். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.